வணக்கம். நாளைக்கு நீட் எக்ஸாம் நடக்க போகுது. இந்த எக்ஸாம் எழுத போகிற மாணவராக இருந்தாலும் சரி, இல்லை அந்த மாணவரோட பெற்றோராக இருந்தாலும் சரி, உங்களுக்கான வீடியோ தான் இது. எம்பிபிஎஸ் அப்படின்றது பெரும்பான்மையான மாணவர்கள் பெற்றோர்களோட கனவாக இருந்துட்டு வருது. இதுக்காக வந்து பல வருடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களை நம்ம வந்து செலவு பண்ணி, நிறைய பணம் செலவு பண்ணி இந்த கனவை, இந்த எம்பிபிஎஸ் இந்த டாக்டர் ஆகணுன்ற ஒரு அந்த ஆசையோட கனவோட வந்து நிறைய பேர் படிச்சுட்டு நாளைக்கு அந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உண்மையிலேயே இந்த எம்பிபிஎஸ் கிடச்சதுன்னா உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட அந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டம் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும். இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் இந்த எம்பிபிஎஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நடக்கும். இந்த வாழ்க்கையில் அடுத்த, அதாவது அவங்களோட ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷன் லெவலுக்கு வந்து மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த படிப்பு எம்பிபிஎஸ். ஸோ இந்த எக்ஸாம் வந்து நாளைக்கு நடக்குது. இந்த எக்ஸாம் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து சிறப்பாக எழுதணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் நிறைய நியூஸ் பேப்பரில் அடுத்தடுத்த நாள், சில நாட்கள் இல்லை அதுக்கடுத்து ரிசல்ட் வரப்போ சில விஷயங்கள் வந்து நெகட்டிவாக வந்து நியூஸ் பேப்பரில் வரும். எப்பவுமே வர்றது தான் அது, நீட் தற்கொலை அப்படின்னு ஒன்று நடக்கும். இதை பார்க்குற மாணவராக இருந்தாலும் சரி, பெற்றோராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அவங்களுக்கு புரிய வைங்க, இல்லை நீங்கள் புரிஞ்சுங்க. மாணவராக இருந்தால் எம்பிபிஎஸ் கிடைச்ச உண்மையிலே சந்தோஷம்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவேளை அது கிடைக்கலன்னா நீங்கள் கொஞ்சம் கூட வருத்தப்படவே வேண்டாம். இப்போ நாளைக்கு போய் தேர்வு எழுதுகிற மாணவர்களும் அந்த ஒரு பதற்றம் இருக்கும் இல்லையா, அந்த பதற்றத்தை போக்குறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. எம்பிபிஎஸ் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா நாளைக்கு சிறப்பாக எழுதுவீங்க. ஒருவேளை உங்களுக்கு பயம் பதற்றம் இப்போ வந்துருச்சுனா நாளைக்கு சிறப்பாக எழுத முடியாமல் போகும். அதனால் அந்த பயமும் பதற்றமும் அறவே உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்களோட உழைப்பு நிச்சயமாக நாளைக்கு நல்ல பலனை தரும். ஒரு வேளை நாளைக்கு எக்ஸாம் சிறப்பாக எழுத முடியாமல் போனால் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்ருக்கோம். பெற்றோராக இருந்தாலும் சரி, மாணவராக இருந்தாலும் சரி, எம்பிபிஎஸ் கிடைச்சா உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஒருவேளை கிடைக்கலனா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானா? எந்த காரணத்தை கொண்டும் தற்கொலை அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் போயிடக்கூடாது. நாளைக்கு நீங்கள் சிறப்பாக பண்ணுவீங்க. ஒருவேளை பண்ண முடியலனா இதை விட சிறப்பாக, இதை விட பெரிய பதவியாக, இதை விட அதிகாரமும் அந்த ஒரு நல்ல ஒரு மேபி நல்ல சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தும் இருக்கக்கூடிய பதவிகள்லாம் இருக்க தான் செய்யுது. அதனால் வந்து இதோட முடிய போகிறது இல்லை. எம்பிபிஎஸ்ன்றது ஒரு பேசிக் தான், இதோட முடிய போகிறது கிடையாது. அதனால் எக்காரணத்தை கொண்டும் நாளைக்கு ஒழுங்காக தேர்வு எழுத முடியல, இல்லை நாளைக்கு தேர்வு சிறப்பாக எழுதணும்னா இந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் போங்க. எம்பிபிஎஸ் நான் ட்ரை பண்ணுவேன், ஒருவேளை முடியலைன்னா அதையும் தாண்டி நான் மறுபடியும் அடுத்த நீட் எழுதுவேன். நான் என்னோடய நீட் அடுத்த முயற்சினால் கண்டிப்பாக நான் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைங்க. ஒருவேளை இல்லை வேண்டாம், நான் வந்து இதை விட இன்னும் அதிகாரம் மிக்க நல்ல சமூக அந்தஸ்து மிக்க ஒரு பதவியில் என்னால் வர முடியும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் முடியும். அதனால் எக்காரணத்தை கொண்டு நாளைக்கு ஒரு நாள் தான் உங்களோட வாழ்க்கையோட தலைவிதியே நிர்ணயிக்க போகுது. நாளைக்கு ஒரு நாள் தான் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே முக்கியமான நாள். நாளைக்கு ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டால் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்ற ஒரு எண்ணத்துக்கு தயவு செய்து போயிடாதீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கும் அதை அந்த உணர்வை கொடுத்துடாதீங்க, பெற்றோராக இருந்தால் சரி. ஸோ எம்பிபிஎஸ் எக்ஸாம் நாளைக்கு நல்லா பண்ணுங்கள். இன்றைக்கி நைட் நல்லா தூங்குங்க. நீங்கள் படித்ததெல்லாம் வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்ற, அதாவது ரீகால், அந்த மெமரி பவர் நல்லா வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி நைட் நல்லா நீங்கள் தூங்கணும். எக்காரணத்தை கொண்டும் பயமோ பதற்றமோ வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் ஆவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நாளைக்கு அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். சாரி, அந்த எக்ஸாம் வந்து எழுதுங்க நீங்கள். ஸோ இந்த ஒருவேளை எக்ஸாம் நாளைக்கு சரியாக பண்ணலை, ஜஸ்ட்டு ஒரு விஷயத்துக்காக தான் சொல்கிறேன், ஒருவேளை பண்ணலைன்னா இதை விட ஒரு பெரிய பதவி உங்களால் நிச்சயமாக வர முடியும். என்ன அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எம்பிபிஎஸ் எம்டி எம்எஸ் இந்த மாதிரி பிஜி டாக்டரேட்லாம் முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் எனக்கு தெரிஞ்ச சிலர் மட்டும் சொல்கிறேன், ரொம்ப கம்மியான பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும். அதனால் நான் சொல்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக எம்பிபிஎஸ் அந்த பிஜிலாம் முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆனவங்க, நான் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் சொல்கிறேன். டாக்டர் அருண் தம்புராஜ் இருக்கார், ஐஏஎஸ்ஆர் இருக்கார். டாக்டர் கே விஜய கார்த்திகேயன் இருக்கார், ஐஏஎஸ்ஆர். அப்புறம் டாக்டர் பிரபுசங்கர் சார் இப்போ கலெக்டராக இருக்கார், ஐஏஎஸ். அப்புறம் டாக்டர் செந்தில் வேலன் சார் ஐபிஎஸ்ஸாக இருக்கார். இதை மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நான் ரொம்ப கம்மியாக தான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் போட்டிருக்கேன். ஸோ எம்பிபிஎஸ் எம்டி இதெல்லாம் முடிச்சுட்டு இதை விட இன்னும் சிறந்த பதவி, அதிகாரமும் அந்தஸ்தும் உள்ள பதவி அப்படின்னா இதை நீங்கள் சொல்லலாம். இதுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணுமா அப்படின்னா கிடையாது. எம்பிபிஎஸ் படிக்காமலே வெறும் டிகிரி நீங்கள் தொலைதூர கல்வியில் கரஸில் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதலாம்.
வரலாம். ஸோ சில நிறைய பேர், இத்தனை பேர் இன்னும் எண்ணில் அடங்காதது, நிறைய பேர் இந்த மாதிரி டாக்டர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் இந்த மாதிரி சர்வீஸ் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் எம்பிபிஎஸ் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது. ஓகே, ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும்தான் வராங்களா, நம்ம குரூப் ஒன் சர்வீஸில் வர்றது இல்லையா, அவங்களும் வராங்க. நம்ம எம்பிபிஎஸ் படிச்சுட்டு டாக்டராக இருந்துட்டு குரூப் ஒனில் டெபுட்டி கலெக்டராக ஜாயின் பண்ணி இப்போ டிஆர்ஓ இருக்காங்க, கொஞ்ச நாளில் கலெக்டர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க டாக்டர் எம்எஸ் கலைவாணி இருக்காங்க, இப்போ குரூப் ஒன் சர்வீஸில் இருக்காங்க. டாக்டர் எம் வீரப்பன் இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சது தான், இன்னும் நிறைய பேர் நிறைய இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ சர்வீஸில் இருக்கவங்க நான் சொல்கிறேன். ஓகே, அதை மட்டும் தானா, வேறு மற்ற படிப்பு படித்தெல்லாம் வந்து யாரும் இல்லையா அப்படின்னா இருக்காங்க, அதுலேயும் இருக்காங்க. பிடிஎஸ் டென்டல் டாக்டர் படிச்சுட்டு, அது பிடிஎஸ் இருக்காங்க, எம்டிஎஸும் இருக்காங்க படிச்சு. டாக்டர் ஷர்மிளா இப்போ வந்து குரூப் ஒன் சர்வீஸில் இருக்காங்க. டாக்டர் எம் பிரியதர்ஷினி, டாக்டர் எஸ் அந்த செல்வ சுரபி, டாக்டர் எஸ் சுப்புலட்சுமி, அப்புறம் என்னோடய பேட்ச்மேட் டாக்டர் கரிகால் பாரி சங்கர். ஸோ இந்த மாதிரி வந்து என்னோடய ஃப்ரெண்டுமே வந்து பிடிஎஸ் முடிச்சுட்டு இப்போ குரூப் ஒன் சர்வீஸில் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதில் மட்டும்தான் இருக்காங்களா அப்படின்னா, இதில் பிடிஎஸ்லேருந்து மட்டும்தான் வந்திருக்காங்களா, கிடையாது. பிஎஸ்எம்எஸ் எம்டி சித்தா படித்தவங்களும் வந்து இப்போ குரூப் ஒன் சர்வீஸில் இருக்காங்க. டாக்டர் சங்கீதா இருக்காங்க, டாக்டர் கண்ணபிரான் இருக்காங்க, ஃபரிதா பானு, டாக்டர் ஃபரிதா பானு, டாக்டர் ஃபிர்தோஸ் ஃபாத்திமா, இவங்கெல்லாம் வந்து சித்தா டாக்டர் படிச்சுட்டு இப்போ வந்து குரூப் ஒன் சர்வீஸில் இருக்காங்க, சிவில் சர்வெண்ட்டாக இருக்காங்க. இவங்க மட்டும் தானு பார்த்தீங்கன்னா, அடுத்து வெட்டினரி டாக்டர் இருப்பாங்களே எம்விசி, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. டாக்டர் செங்கோட்டையன், டாக்டர் மேனகா, டாக்டர் சுமன், டாக்டர் செந்தில்குமார், டாக்டர் முருகேசன், டாக்டர் சுகுமார், டாக்டர் சுரேஷ், இவங்க எல்லாமே இப்போ இதே டிஆர்ஓவாக டெப்டி கலெக்டராக இருக்காங்க குரூப் ஒன் சர்வீஸில். அப்படியா, ஓகே, இதுதான் அப்போ வந்து அந்தஸ்து அதிகாரம் அப்படிலாம் வருமா, இதுவும் வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போனவங்க இருக்காங்க. அது ஐபிஎஸ் பதவியை விட்டுட்டு இப்போ வந்து ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கார். ஸோ அதை தாண்டியும் இன்னும் வந்து ஏதோ ஒரு தேடல் அவர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இவங்க மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். இப்போது டெல்லி சிஎம் இருக்கார் இல்லைங்களா, அரவிந்த் கெஜ்ரிவால், அவர் வந்து ஒரு ஐஆர்எஸ் சர்வீஸ் ஐஆர்எஸ் சர்வீஸை ரிசைன் பண்ணிட்டு தான் இப்போது ஒரு சிஎம்மாகவே இருக்கார் இப்போது. ஸோ இந்த மாதிரி வந்து வெறும் எம்பிபிஎஸ் மட்டும் இல்லாமல் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் பதவியில் இருக்கவங்களும் இருக்காங்க. இந்த பதவியும் வேண்டாம்னு சொல்லிவிட்டு சிஎம்ஆவே கூட ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. இப்போது இந்த சிஎம்ஆன்னு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுமா, கிடையாது. எத்தனை சிஎம் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க, கிடையவே அப்படிலாம் இல்லை. அவங்களோட திறமை, பேச்சு திறமை, அவங்களோட அந்த பர்சனாலிட்டி, இதெல்லாம் வச்சு தான் வந்து எல்லாமே வந்து டெவலப் ஆகிறாங்க. இது எம்பிபிஎஸ்ன்றது மட்டுமே வாழ்க்கை கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதேமாதிரி இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் குரூப் ஒன் சர்வீஸ்ன்றது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. ஈவன் சிஎம் இந்த ப்ரைம் மினிஸ்டர் இது தான் வாழ்க்கையா, அதுவும் வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதிரியான ஒரு பதவி ஒரு விஷயங்கள் வந்து நடக்கலாம். ஆனால் எல்லாருமே அல்டிமேட்டாக எல்லோரும் நிம்மதியாக இருக்காங்களா, இந்த பிறப்பில் நிம்மதியாக இருக்காங்களா, அவங்கவுங்களுக்குன்னு ஏதோ ஒரு பதவி ஏதோ ஒரு வேலை கண்டிப்பாக வரும். அந்த வேலையில் அவங்க அவங்களுக்கான அந்த வாழ்வாதாரத்துக்கான ஒரு அந்த இன்கம் கிடச்சி அவங்க நிம்மதியாக இருக்காங்களா, சந்தோஷமாக இருக்காங்களா, அதுதான் நம்ம பார்க்கணும். எந்த பதவியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, அது கிடைக்கல அப்படின்றது காரணத்துக்காக எக்காரணத்தை கொண்டும் நம்ம தற்கொலை முடிவுக்கு போயிடக்கூடவே கூடாது. வாழ்க்கை இப்போது உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு தான், மிஞ்சு போனால் 17-18 வயசு, 15-16-17 அந்த ஏஜில் தான் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதப்போ இது ரொம்ப சின்ன வயசு. எம்பிபிஎஸ் கிடைக்கல, நீட் எக்ஸாம் ஒழுங்காக பண்ணலை, தேர்வு முடிவு சரியாக வரலைன்ற ஒரு காரணத்துக்காக உங்களோட முடிவை நீங்கள் தேடிக்காதீங்க, அது தவறான விஷயம். இதையும் தாண்டி இன்னும் நிறைய நல்ல அதிகாரமிக்க பதவிகள் நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியும். இதனால் வரைக்கும் உங்களால் முடியலைன்னா கூட இதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா கூட சாதிக்க முடியும். பள்ளி படிப்பு தான் பேஸ் அப்படின்னு உண்மை தான் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் பள்ளி படிப்பு மட்டுமே நம்மளோட ஃப்யூச்சருக்கு வந்து ஆதாரம் கிடையாது. அதையும் தாண்டி நம்மளால் சாதிக்க முடியும், நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம், பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகலாம். இப்போ இந்தியாவில் இருக்க பெரும் கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள்லாம் வந்து பெரும் ரொம்ப படித்து ரொம்ப ஸ்கூலில் டாப்பராக இருந்தவங்களாம் கிடையாது. அவங்களோட திறமை தனித்திறமை அவ்வளோதான், அது எப்போ வேணாலும் நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வேணும். படிப்பு மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அதையும் தாண்டி தனித்திறமை இருந்தால் எதுலேயுமே சாதிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால் நாளைக்கு நீட் தேர்வு உங்களோட என்னோட கனவாகவும் இந்த எம்பிபிஎஸ் இருந்தது. இது பெரும்பாலான மாணவர்களோட கனவு எம்பிபிஎஸ்ஸாக இருக்கும், அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை, தப்பு இல்லை. நீங்கள் போய் தாராளமாக நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள், தன்னம்பிக்கையோடு அட்டன் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களால் எம்பிபிஎஸ் ஆக முடியும். ஒருவேளை முடியலன்னா எக்காரணத்தை கொண்டு வருத்தப்படாதீங்க, அதையும் தாண்டி சிறந்த பதவிகள்
அதிகாரமிக்க பதவிகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. திறமை மட்டும் இருந்தால் போதும், நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும். எக்காரணத்தை கொண்டும் தவறான முடிவுக்கு செல்லாதீங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, உங்களால் ஜெயிக்க முடியும். நன்றி.